வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் த்ரிஜி தமிழ். இன்னைக்கு பொது இடங்களிலும் மற்றும் சமூக வலைத்தளம் இங்கே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் நடைபெறுகிறது. அது என்ன கூட்டம் என்று பார்த்தா, கடவுள் இருக்காரா இல்லையா? அதாவது அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்த மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரு, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் பிடிக்கும், நீங்கள் அந்த கடவுளை பற்றி தான் அங்கே பேச போகிறேன்னு நினச்சி அங்கே அந்த மக்கள் வருகிறார்கள். அப்பொழுது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்னா, உங்களை நம்பி வந்த மக்களிடம் வேற ஒரு கடவுளை பற்றி பேசுகிறீங்க. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு அங்கே வந்ததுக்கான யூஸே இல்லை. என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட மனதை வந்து கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுறீங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க வந்தது கடவுள் இருக்கார் என்று தான், அதாவது அவங்களுக்கு பிடித்த கடவுள் பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க என்று அவங்க அங்கே வந்தாங்க. வந்தவங்க கிட்ட நீங்கள் அடுத்த கடவுளை பற்றி பேசும்போது அவங்களுக்கான சொல்யூஷனே கிடைக்காம போயிடுது. தயவுசெய்து உங்களை நம்பி வந்த மக்களிடம் நீங்கள் உங்களுக்கு என்ன கடவுள் பற்றி தெரியுமோ அந்த கடவுளை பற்றி மட்டும் பேசிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி இருங்க, அப்படி வாழுங்க, வாழ்க்கையில் இப்படி இருங்க, நம்ம கடவுள் இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம கடவுள் இப்படி தான் நம்மளை நடக்க சொல்லியிருக்காரு, நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா நம்ம கடவுள் சொன்ன மாதிரி நீங்கள் நடங்க, அதை மட்டும் பற்றி பேசுங்க. அப்படி பேசுனா அவங்க மனசு சந்தோஷப்படும், அவங்க மனதிற்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும், அவங்க குடும்பமும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தயவுசெய்து எந்த யாரும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி பிடித்த கடவுளை பற்றி மனதை புண்படுத்தும்படி பேசாதீங்க. ஏன்னா இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கான், மச்சான் நான் நேற்று ஒரு கூட்டத்துக்கு போனேன், சாமி ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே பார்த்தா கூட்டம் நடந்துட்டு இருந்தது, சரி நம்ம பிடிச்ச கடவுளை பற்றி தான் பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். அங்கே பார்த்தா அவன் வந்து பேச வந்தவர் வேற ஒரு கடவுளை பற்றி பேசினாரு, அப்பயே நான் அந்த கூட்டத்துலேருந்து வந்துட்டேன். ஏன்னா உனக்கு அந்த கடவுளை பிடிக்கும், அந்த கடவுளை பற்றி அவர் தப்பாக பேசினாரு, ஏன் மச்சானுக்கு பிடிச்ச கடவுளை நீ எப்படியா தப்பாக பேசலாம்னு சொல்லிட்டு நான் இருந்து வந்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நண்பர்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி இருக்கிற அம்மா அக்கா அவங்களுக்கு அடுத்தெட்டு பேருக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு நண்பர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது சொந்தக்காரங்க பந்தக்காரங்க இல்லை வேலை செய்கிறத்துல பணியாளர்கள் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க, அந்த அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்னு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு சமூக வலைத்தளத்திலையும் பார்க்குறீங்கன்னா கூட ஒருத்தர் வந்து வேற ஒரு கடவுளை பற்றி பேசாருன்னா அப்பயே நீங்கள் அங்கே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, தயவுசெய்து நான் உங்களை நம்பி தான் வந்தேன், நீங்கள் வந்து அடுத்த கடவுளை பற்றி தப்பராக பேசாதீங்க, நம்ம கடவுளை மட்டும் நீங்கள் பேசுங்க அடுத்த கடவுள். ஏன்னா என் நண்பர் அந்த கடவுளை பிடிக்கும், என் அதனால நீங்கள் அந்த தவறாக பேசுறது என் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அங்கே வந்தது உங்களை பார்க்கறதுக்கோ இந்த மெசேஜ் பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். கடவுளை வந்து நீங்கள் நல்ல கடவுள் நம்ம கடவுளை பற்றி நீங்கள் பேச நினச்சி தான் வந்தேன். ஆனால் அடுத்த கடவுளை பற்றி பேசும்போது அந்த இடத்துல என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுறாங்க, அவங்க மனது புண்படுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து நீங்கள் நம்ம கடவுளை பற்றி மட்டும் பேசுங்க என்று. அதே மாதிரி எங்கன்னா கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்திலே சொல்லுங்க, கடவுளே நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், நான் அந்த நீங்கள் நம்ம கடவுளை பற்றி பேச போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் வேறு கடவுளை பற்றி பேசும்போது எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் நண்பர்களும் சரி என்னுடைய பணியாற்ற இடங்களிலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும். நீங்கள் அவங்க பற்றி தப்பாக பேசும்போது நான் என் நண்பர்கிட்ட சொல்லும்போது அவனுக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அடுத்த கடவுளை பற்றி பேசுங்க, நம்ம கடவுளை மட்டும் பற்றி பேசுங்க அப்படின்னு அந்த அந்த இடத்துலேயே நீங்கள் அவங்களுக்கு தகவலை சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் வந்து அடுத்த டைம் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நன்றி, வணக்கம்.